விளையாட்டு கல்வியில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு தலா 2.5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று யுஜிசி துணைத்தலைவர் தேவராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. இதில் யுஜிசி துணைத்தலைவர் தேவராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், 12வது 5ஆண்டு திட்டத்தில் விளையாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், விளையாட்டுக் கல்வியில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு யுஜிசி தலா 2.5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக அளவில் திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியியல் கல்லூரி மாணவி அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவியாக தேர்வு பெற்று சாதனை படைத்துள்ளார். திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியியல் கல்லூரி மாணவி சபீனா பாக்கியவதி பிபிஎட் படிப்பில் 86.7% மதிப்பெண்கள் பெற்று பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவியாக தேர்வு பெற்று சாதனை படைத்துள்ளார். இதற்காக ஆளுநரிடம் இருந்து தங்கப்பதக்கத்தை மாணவி சபீனா பாக்கியவதி பெற்றார். கல்லூரியில் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் காரணமாகவும் ஆசிரியர்கள் அளித்த ஊக்கம் காரணமாகவும் இந்த சாதனை படைக்க முடிந்ததாக மாணவி சபீனா பாக்கியவதி தெரிவித்தார். டாக்டர் சிவந்தி ஆயத்தனார் உடற்கல்வியல் கல்லூரியில் பிபிஎட் முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் கோல்டு மெடல் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். கவர்னர் கையில் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட காலேஜஸ்ல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் லைப்ரரிஸ், அப்புறம் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அதுக்காக எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மெயினாக என்னோட பிரின்ஸிபல் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.